वंडमो वेंकटेशाय वेंकटाद्रि समंस्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानं श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इणैंदु वळंगुम श्रीमद् भगवद गीतै मूल पारायणत्तिरुक्कु अनैवरैयुम वरवेर्किरोम। आत्म्यं एन्न सोल्लुगिरदु என்று பார்த்தோமானால், தரோவாச பகவன் பரமேஷான பக்தி தவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி வே பிரபோ। பூமாதேவி சாட்சாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய भक्ति ही अव्यभिचारिणी भक्ति ही कथम भवदि हे प्रभो। अब प्रश्न पड़ भक्ति आनद भक्ति अव्यभिचारिणी मारुदल इल्लाद भक्ति आनद प्रारब्धम बुज्यमानस्य प्रारब्धम सुखम दुखम रेंडेयुम सोलला आना इंदड़तल दुखम एडुत्तुकणो रोम्ब दुखत्तुल इरुक्कूडिय मनुष्यन புஜ்யமானஸ்யன அனுபவிச்சின்றிருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேல்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேல்கொண்டு ஸ்லோகங்களுக்கு போகலாம். विष्णुरुवाच प्रारब्धं भुज्यमानो हि गीताभ्यासरतः पदा समुक्तस्य सुखी लोके कर्मणा नोपलिप्यते। प्रारब्धः प्रारब्धं भुज्यमानः இந்த दुःखத்துல இருந்தாலும் எவனொருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார், ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான், இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாஸ பிரார்த்தனா நமஹ க்ஷீராப்தி நாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. अथ श्रीमद्भगवद्गीतापारायणसङ्कल्पः श्रीमदादिवराहक्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவர்த்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா ஸ்ரீவத் சாங்கம் மஹாரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ர கதம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மஹாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீவேதவியாச பிரார்த்தனா வியாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போதிர் த்ருவாணீதிர் மதிர் மம. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அன்பர்களே, அர்ஜுன விஷாத யோகம் என்னும் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனுக்கு ஏற்பட்டதான கலக்கம் மிக விஸ்தாரமாக உரைக்கப்பட்டது. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுத்சவா என்பதாக திருதராஷ்டிரன் போருக்காக திரண்டிருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஆவல் பொங்க, பீஷ்பர் வீழ்ந்த பிறகு 11வது நாள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த சஞ்சயனிடத்தில் வினவினான். இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோமேயானால் ஒருவேளை திருதராஷ்டிரனுடைய மனதில் பல மாறாட்டங்கள், அதாவது மனதில் அட்லீஸ்ட் இதற்கப்புறமாவது யுத்தத்தை நிறுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல புத்தி உண்டாகிறதா பார்ப்போம் என்னும் ஒரு நப்பாசையினால் சஞ்சயன் கிருஷ்ணார்ஜுன சம்வாதமான பரமஸ்ரேயஸ்கரமான பகவத்கீதையை திருதராஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறான். ஆனால் என்ன செய்வது, அந்தோ பரிதாபம். சுவாமி ராமானுஜர் உரைப்பதை போன்று சர்வாத்மனா அந்தஹா, அகக்கண் புறக்கண் என்று இரண்டு விதத்திலையும் குருடனானவன் யார்? அந்த திருதராஷ்டிரன். ஒரே ஒரு கேள்விதான் திருதராஷ்டிரன் கேட்டான். சஞ்சயன் 18 அத்தியாயத்தையும் பகவத்கீதை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த வகையில் உபதேசிக்கிறான். அதில் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய விசாரம் சொல்லப்பட்டது. 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கச்சேவே பகவான் அர்ஜுனனை ஆக்ஷேபம் பண்ணுகிறான். என்னடா அர்ஜுனா இப்படியெல்லாம் இருக்க, கிளைபியம் அஸ்பகம பார்த்த நைத்தொய் உபபத்தியரை இப்படியெல்லாம் இருப்பாயா? உன்னை போன்றுதான ஒரு வீராதி வீரன் சூராதி சூரன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? கவலைப்படக்கூடாதவற்றை குறித்து கவலைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம கிட்டே இருக்கிற பெரிய ப்ராப்ளமே அதுதான்.
அன்வான்ட் திங்ஸ் தான் பற்றி நாம் நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். நமக்கு வாண்டட் திங்ஸ் நம்ம நிஜமாகவே யோசித்து செயல்படுத்த வேண்டிய காரியங்களில் நமக்கு புத்தி யோசிக்கவே யோசிக்காது, வேலையே செய்யவே செய்யாது. நல்ல விஷயங்களை மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்ணினா கூட நம்ம மைண்டில் அது செட்டே ஆகாது. எது தேவையில்லையோ அதே மாதிரி தான் அந்த விஷயத்தை நம்ம நினச்சிட்டே இருப்போம். நல்லா நமக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஜிலேபி ஜாங்கிரிலாம் சாப்பிட்ருப்போம். எவ்வளோ ரெக்கலெக்ட் பண்ணினாலும் நம்மளால் அந்த டேஸ்ட்டை நம்மளால் மறுபடியும் யோசிக்க முடியல. ஆனால் தேவையில்லாத ஒரு கசப்பான ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்ருப்போம், டக்குன்னு நம்ம மனசில் எப்போவுமே அது வந்து மைண்டில் உட்காந்துக்கும். அந்த மாதிரி அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான். அதில் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பரமாத்மா மிகச்சிறந்ததான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறான். நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமகா சர்வே வயமதப்பரம் என்பது பகவானுடைய உபதேசத்தின் ஆரம்பம். என்ன ஆச்சரியமான உபதேசம்! இப்படி எல்லா அந்த ஆத்மாவுடைய நித்தியத்துவம், ஆத்மா என்பது அழியாதது, நித்தியமாக இருக்கக்கூடியது என்பதை உபதேசிக்க ஆரம்பித்து, தேகினோஸ்பின் யதாதேகே கௌமாரம் யௌவனம் ஜரா என்று தேகத்தில் எத்தனையோ விதமான பரிணாமங்கள் உண்டாகின்றன. அது தவிர ஆத்மா என்பது அழியாமல் தேக சம்பந்தத்தை அடைந்திருப்பதினாலே அந்த ஆத்மா உண்டாகிறது அழிகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நமக்கு பிடிச்சது ரைஸ், அரிசி நமக்கு பிடிக்கும். அந்த அரிசியை சுத்தமான சாதம் வடித்து குழம்பு ரசம் மோர் என்பதாக தனித்தனியாக சாப்பிடுகிறோம். ஒரே அரிசி தான். அப்போ என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் யாருமே என்ன சொல்வா, அரிசி சாப்பிட்றேன் சாதம் சாப்பிட்றேன் சொல்ல மாட்டான், குழம்பு சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லுவாள். அதே மாதிரி ரசம் சாதம் சாப்பிடுகிறேன்னுவா. அதில் புளியை சேர்த்தோம்னா புளியோதரை ஆகிறது, அதில் மாங்காய் சேர்த்தோம் மாங்காய் சாதம் ஆகிறது, கருவேப்பிலை சேர்த்தா கருவேப்பிலை சாதம், எள்ளு சேர்த்தா எள்ளு சாதம், வெல்லம் சேர்த்தா சர்க்கரை பொங்கல், சர்க்கரை கற்கண்டு சேர்த்தோமேனால் க்ஷீராண்ணம் பால் சாதம். இப்போ பாருங்கள், ஒரே அரிசி தான், ஒரே சாதம் தான், அந்த சாதத்தில் பல ஐட்டம்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கத்திரிக்காய் போட்டு கலந்தோம்னா கத்திரிக்காய் சாதம்ன்றோம், கருவேப்பிலை போட்டு கலந்தா கருவேப்பிலை சாதம்னு சொல்கிறோம், உளுந்து போட்டு கலந்தா உளுந்து சாதம்னு சொல்கிறோம், எலுமிச்சம்பழம் போட்டு கலந்தா எலுமிச்சம்பழ சாதம்ன்றோம், கொத்தமல்லி போட்டு கலந்தா கொத்தமல்லி. என்னத்துக்கு சுவாமி கூட ஐட்டம் பற்றி பேசுகிறீங்கன்ற புரிய வைக்கிறதுக்காக சொல்கிற விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஆகையால் இப்போ என்னது, சாதம் ஒன்று தான், அந்த சாதத்திற்கு மற்றொன்றினுடையதான சம்பந்தம் கிடைக்கும் பொழுது அதனுடையதான பெயர் உருவம் மாறுகிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ புளி போட்டு சாதம் பண்ணினோன்னா புளியோதரி ஆச்சுன்னா அது கண்ணகரையில் ஆகிடுறது. வெள்ளத்தை போட்டு சக்கரை பொங்கல் பண்ணினோம்னா அந்த சக்கரை பொங்கல் இதனை கலர் ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வருது. நல்ல பாலையும் கற்கண்டையும் போட்டு க்ஷீரானம்ன்றதாக சொல்லி பால் சாதம் பண்ணினோன்னா வெள்ளை வெளியே மாறுறது. அதுலேயே குழம்பு குத்தினோன்னு சொன்னால் அந்த குழம்பு ஒரு மாதிரி ஒரு கலரில் வருது, ஒரு அரக்கு கலரில் வருது இல்லையா. எள்ளு போட்டோன்னா கண்ணங்கரையில்னு ஒரு எள்ளு சாதம் வருது. அந்த மாதிரி இந்த ஆத்மான்றது இருக்கே, அந்த ஆத்மாவிற்கு தேக சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஆத்மாவுடையதான பிறப்பு என்று சொல்கிறோம். ஒரே ஆத்மா தான், ஒரே ஆத்மானா உலகத்தில் ஒரே ஒரு ஆத்மான்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. சுவாமி ராமானுஜர் அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கார், எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை எடுத்து காமிச்சிருக்கார். இப்படி அர்ஜுனனுக்கு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தோடனே அர்ஜுனன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். இது நியாயமானது, எனக்கு ஒன்றும் புரியல சுவாமின்னா. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும் இல்லையோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரண்டர், த அல்டிமேட் இஸ் சரண்டர். டக்குன்னு போய் காலில் விழுந்துடணும். ஆச்சாரியன் இடத்துல போய் நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னால் அவர் பார்த்துப்பார், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, உயிரான வார்த்தை. அடியவங்கள் எல்லாரும் எங்களுடைய ஆச்சாரியனுடைய இடத்துல முதல் முதலில் பயில செல்லும் பொழுது, முதல் முதலில் ஆச்சாரிய இடத்துல வேதாந்த காலக்ஷேபம்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். இதெல்லாம் எல்லாம் இப்போ இருக்கலாம், யூடியூப் ஈஸியாக, ஃபேஸ்புக் வந்துடுத்து, வாட்ஸ்அப் வந்துடுத்து, அப்புறம் எஸ்விபிசி வந்துடுத்து, அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நேராக குருவுக்கு நேராக உட்கார்ந்து அவருடையதான ஒரு அனுகிரகத்தை பெற்றுத்தான் நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுவது என்பது வழக்கம், கேட்பது என்பது வழக்கம். அப்போ முதல்ல போய் அவரை சேவிக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நானுடைய சிஷ்யன் சுவாமி பிரபன்னன், உன்னுடைய திருவடியில் சரண்டராயிருக்கேன், சரணாகதி பண்ணியிருக்கேன், அடியோனுக்கு விஷயங்களை அருளி செய்ய வேண்டும்னு கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் கேட்டான். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் பெரியோர்கள் இடத்துல பிரார்த்திக்கிறோம் நம்ம எப்பொழுதுமே. அந்த மாதிரி பிரார்த்திச்ச உடனே பெருமாள் என்ன பண்ணான், ஸ்ரேயஸ் என்பதான விஷயத்தை அவன் கேட்டதினாலே உயர்ந்த தத்துவங்கள் அடைந்தன பகவத்கீதையை அவன் உபதேசம் செய்தான். அதாவது பக்தி யோகத்தினாலே மோட்சத்தை பெற விரும்புபவன் முதல் முதலில் தன்னை உள்ளபடி காண வேண்டும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கும் இல்லையோ, ஒரு பட்டு வஸ்திரம், அந்த பட்டு வஸ்திரத்துக்குள்ளே ரத்னம் இருக்குது, அது நழுவி விழுந்துட்டுனா ரத்னம் முதல்ல கண்ணப்படாது, வஸ்திரம் தான் முதல்ல கண்ணப்படும். அந்த மாதிரி ஆத்மாவை பார்க்க வேண்டும், அது பரமாத்மாவை பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல ஜீவாத்ம சாட்சாத்காரம் வேணும். ஆனால் அந்த ஜீவாத்ம சாட்சாத்காரம்ன்றது அவ்வளோ சுலபமானதில்லை, அது மேன்மையானது என்பதை பரமாத்மா அந்த ஜீவாத்ம சாட்சாத்காரத்தின் பெருமையை இரண்டாவது அத்தியாயத்தில் அருளி செய்தான். அதன் பிறகு இப்பொழுது மூன்றாவது அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. அந்த மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு பெரிய கேள்வி வரப்போகிறது,
கர்மயோகம் சிறந்ததா ஞான யோகம் சிறந்ததா? அப்படியானால் நான் ஞான யோகத்தை ஏன் செய்யக்கூடாது என்று அர்ஜுனன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு பகவான் பதில் சொல்லப் போகிறான். இதையெல்லாம் நாம் இனி பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நாம் இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் இனி பாராயணம் செய்யலாம். இப்படியாக இரண்டாவது அத்தியாயத்தில் ஜீவாத்மாக்கள் அநேகர்கள், ஜீவாத்மாக்கள் நித்தியர்கள், ஜீவாத்மாக்கள் ஒருபொழுதும் அழியாதவர்கள், தேகம் என்பது அழியக்கூடியது, ஆத்மா என்பது அழியாதது, அழியக்கூடிய தேகத்தை குறித்து வருந்துவதோ அல்லது அழியாத ஆத்மாவை குறித்து கவலை கொள்வதோ கூடாது என்பதை பரமாத்மா வெகு தெளிவாக தன்னிடத்தில் சரணம் என்று வந்து அடைந்தவனான சிஷ்யனான அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் என்பதை நாம் பார்த்தோம். இனி பாராயணத்தை முடித்து நாளைய தினம் முதற்கொண்டு நாம் மூன்றாம் அத்தியாயத்தை பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. சஞ்சய உவாச தந்தசா கிருபயா விஷ்டம் சுசூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச மதுசூதனஹ. ஸ்ரீ பகவானுவாச குதஸ்வாகஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டமஸ்வர்க்யமகீர்த்திகரமர்ஜுன க்லைப்யம் மாஸ்மகமஃ பார்த்த நைதத்வையுபவத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதயதௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. அர்ஜுன உவாச கதம் பீஷ்மமஹம் சங்கே ரோணம் ச மதுசூதன இஷுபிஃ பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாபதிசூதன. குருணஹ த்வாஹி மஹானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருனிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான் நசைரத்வித்ம கரதன்னோ கரியோ யத்வா ஜயேம யதிவானோ ஜயேயோ யானேவ ஹத்வா நசு ஜீவிஷாமஸ்தே வஸ்திதா பிரமுகே தார்த்த ராஷ்ட்ராஹ கார்பண்யதோஷோபஹசஸ்வதாவ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்சேயஸ்யான்நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதிமாம் த்வாம் ப்ரபன்னம் நஹி ப்ரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்த்ரியாணாம் அவாப்ய பூமாவசபன்னவிருத்தம் ராஜ்யம் சுராணாமிபி சாதிபத்யம். சஞ்சய உவாச ஏவ முக்த்வா ஹிருஷிகேஷம் குடாகேஷ பரந்தப நயோத்ஸ்ய இதி கோவிந்த முக்த்வா தூஷ்ணீம் பபூவஹ. தமுவாச ஹிருஷிகேஷ பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசஹ. ஸ்ரீபகவானுவாச அசோச்யானன்வசோசஸ்த்வம் ப்ரஜ்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே கதாசூனகதாசூம்ஸ்ச நானுசோசந்தி பண்டிதாஹ. நத்வேதாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நசைவ ந பவிஷ்யாம சர்வே வயமதஃ பரம் தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத யம் ஹி நவ்யசயந்தே தே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ
உபயோரபி திருஷ்டோந்தஸ்வநயோஸ்தத்வதர்ஷிபிஹி அவிநாசிது தத்வித்தி யேன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத யஜேனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே ந ஜாயதே ம்ரியதே வா கதாசின்நாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ அஜோ நித்யஶாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே வேதா விநாசினம் நித்யம் யஜேனமஜமவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம்பாலயதி ஹந்திகம் வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணானி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான்யன்யானி சம்யாதி நவானி தேஹி நைனம் சிந்தந்தி ஷஸ்த்ராணி நைனம் தஹதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ அச்சேத்யோயமதாஹ்யோயமக்லேத்யோ சோஷ்ய ஏவ ச நித்ய ஸர்வகதஸ்தானுரசலோயம் சநாதனஹ அவ்யக்தோயமசிஞ்சோயமவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுசோசிதுமர்ஹசி அத ஜைனம் நித்யஜாதம் நித்யம் வாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மஹாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர்த்ருவம் ஜன்மமிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேச்சேனத்வம் சோசிதுமர்ஹசி அவ்யக்தாதீனி பூதானி வ்யக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா ஆச்சர்யவத் பஷ்யதி கஷ்சிதேன மாஶ்சர்யவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைன மன்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித் தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி ந த்வம் சோசிதுமர்ஹசி ஸ்வதர்மமபி சாவேக்ஷ ந விகம்பிதுமர்ஹசி தர்மாத்தி யுத்தாச்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாஃ பார்த்த லபந்தே யுத்தமீதிருஷம் அத சே த்வமிமம் தர்மம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயா சம்பாவிதஸ்ய சாகீர்த்திர் மரணாததி விச்யதே பயாத்ரணாது வரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மஹாரதாஹ ஏஷாஞ்சத்வம் பஹுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம் அவாஜ்யவாதாம்ஷ்ச பஹூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரன்னு கிம் ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீ தஸ்மாதுஷ்டிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சயஹ சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி ஏஷா தேபிஹிதா சாங்கே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு
बुद्ध्या युक्तो यया पार्थ कर्म बंधं प्रहास्यसि नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् व्यवसायात्मिका बुद्धिरेकेह गुरुनन्दना बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् यामिमां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः कामात्मानः स्वर्गपरा जन्मकर्मफलप्रदाम् क्रिया विशेष बहुलां भोगैश्वर्यगतिं प्रति भोगैश्वर्यप्रसक्तानां तयापहृतचेतसा व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते त्रैगुण्यविषया वेदानि स्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् यावानर्थ उदपाने सर्वतः संमृतोदके तावान् सर्वेषु वेदेषु ब्राह्मणस्य विजानतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्मफलहेतुर्भूर्मा ते सङ्गोऽस्वकर्मणि योगस्थः कुरु कर्माणि सङ्गं त्यक्त्वा धनञ्जया सिद्ध्यसिद्ध्योः समो भूत्वा समत्वं योग उच्यते दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जया बुद्धौ शरणमन्विच्य रूपणाः फलहेतवः बुद्धियुक्तो जहातीह उभे सुकृत दुष्कृते तस्माद्योगाय युज्यस्व योगः कर्मसु कौशलम् कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः फलं गच्छन्त्यनामयम् यदा ते मोहकलिलं बुद्धिर्व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदं श्रोतव्यस्य श्रुतस्य च श्रुतिविप्रतिपन्नाते यदा स्थास्यति निश्चला समाधावचला बुद्धिस्तदा योगमवाप्स्यसि अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्थस्य केशव स्थितधेः किं प्रभाषेत किमासीत व्रजेत किम् श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच प्रजहादि यदा कामान् प्रजहादि यदा कामान् सर्वान् पार्थ मनोगतान् सर्वान् पार्थ मनोगतान् आत्मन्येवात्मना तुष्टः आत्मन्येवात्मना तुष्टः प्रज्ञस्तदोच्यते प्रज्ञस्तदोच्यते दुःखेष्वनुद्विग्नमनाः सुखेषु विगतस्पृहः वीतरागभयक्रोधस्थितधीर्मुनिरुच्यते यः सर्वत्राणभिस्नेहस्तत्तत्प्राज्ञशुभाशुभम् नाभिनन्दति न द्वेष्टि तस्य प्रज्ञा प्रतिष्ठिता यदा संहरते चायं कूर्मोऽङ्गानीव सर्वशः इन्द्रियाणीन्द्रियार्थेभ्यस्तस्य प्रज्ञा प्रतिष्ठिता विषया विनिवर्तन्ते निराहारस्य देहिनः रसवर्जं रसोऽप्यस्य परं दृष्ट्वा निवर्तते यतदोह्यपि कौन्तेय पुरुषस्य विपश्चितः
இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தியாயதோ விஷயான் பும்ஸ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ் காமாத் க்ரோதோபிஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹஸ் சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்தி நாஷோ புத்தி நாஷாத் ப்ரணஷ்யதி ராக த்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்த்ரியைஷ்சரன் ஆத்ம பஷ்யேர்விதேயாத்மா ப்ரஸாதமதிகச்சதி ப்ரஸாதே சர்வதுக்காணாம் ஹானிரஸ்யோபஜாயதே ப்ரஸன்னசேதஸோ ஹ்யாஶு புத்திஃ பர்யவதிஷ்டதே நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயதஶாந்திரஶாந்தஸ்ய குதஸ்ஸுகம் இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி ப்ரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி தஸ்மாத் யஸ்ய மஹாபாஹோ நிகிருஹீதானி சர்வஷஃ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஸ்தஸ்ய ப்ரஜ்ஞா பிரதிஷ்டிதா யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே ஆபூர்யமானமசல பிரதிஷ்டம் சமுத்ரமாபஃ ப்ரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் ப்ரவிஷந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமீ விஹாய காமான்யஸ் சர்வான் புமாம்ஷ்சரதி நிஸ்ப்ருஹஃ நிர்மமோ நிரஹங்காரஸ் சாந்திமதிகச்சதி யேஷா ப்ராஹ்மீ ஸ்திதிஃ பார்த்த நைனாம் ப்ராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி ப்ரஹ்ம நிர்வாணமிச்சதி ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்க்ய யோகோ நாம த்விதீயோத்யாயஃ. இதன் பிறகு கலௌ கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். ராஜச சுகுமார மதனான் சா பொத்தள ராஜச சுகுமார மதனான் சா பொத்தள சுகுமார மதனான் சா புத்தலாராஜச சுகுமார மதனான் சா புத்தலாராஜச சுகுமார மதனான் சா புத்தலாரவி சசி
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपद भ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेमप्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அசமங்கலம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ।